இணைய மாநாட்டில் இருக்கும் பல ஆய்வரங்குகளுக்கு நீங்கள் சென்றிருந்தால் பலரும் பல கருவிகளை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். பகுப்பான், சொல் உருவாக்கி, சொல்லாக்கி போன்ற பல கருவிகளை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். அந்த கருவிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இந்த கட்டமைப்பில் இருக்கிறது. மூன்றாவது பகுதி அலைச்செயலிகள். அலைச்செயலிகள் ஏற்கனவே உரைகளில் நீங்கள் கேட்டது போன்று உங்களுக்கு குரலில் இருந்து உரை, உரையில் இருந்து குரல் மாற்றம், இது போன்ற விஷயங்கள். அது இல்லாமல் மூன்றாவது ஒரு விஷயத்தை இந்த கட்டமைப்பில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அது உரையிலிருந்து காணொளி காட்சி. உரையிலிருந்து காட்சிகளாக எப்படி காட்டுவது என்பது இது மூன்றாவது ஒரு நோக்கம். இந்த அனைத்து பகுதிகளையும் இணைப்பதற்காக ஒரு இடைமுக மேலாளர், இடைமுக மேலாண்மை செயலி ஒன்று நடுவில் இருக்கிறது. இந்த இடைமுக மேலாண்மை செயலி செல்பேசிகளில் இருந்து நீங்கள் தரும் தகவல்களை உள்ளே கொண்டு சேர்க்கிறது, அல்லது உங்களுடைய அலைபேசியில் நீங்கள் வாகனத்தில் செல்லும் போது கேட்கும் ஒரு கோரிக்கையை, ஒரு ஒரு கேள்வியை தகவல் அமைப்புக்கு அனுப்பி உங்கள் கேள்வி என்ன என்பதை புரிந்து கொண்டு அந்த கேள்விக்கான பதிலை கொணர்ந்து உங்களுக்கு திருப்பி கொண்டு வந்து கொடுக்கிறது. எப்படி இடைமுகம் இருக்கிறது என்பதை பற்றி இந்த கட்டமைப்பு விளக்கும். இந்த தகவல் அமைப்பு என்பது நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய இன்னொரு ஒரு திட்டப்பணி, கோரி என்ற ஒரு திட்டப்பணி ஒன்று நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கான ஆராய்ச்சி கட்டுரைகள் நேற்று படிக்கப்பட்டது. அது அல்லாமல் இந்த கோரி கட்டமைப்பின், கோரியின் தேடல் பொறி, கோரி எனும் தேடல் பொறி நம் இணைய மாநாட்டு கண்காட்சி அரங்கில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. 116வது எண்ணில் நீங்கள் சென்று பார்க்கலாம். இது போன்ற ஒரு கட்டமைப்பு சொல் சார்ந்த தேடலாக இல்லாமல் பொருள் சார்ந்த தேடலாக எப்படி தேடல் பொறியை மாற்றலாம் என்பதுக்கான ஒரு முயற்சி கோரி. நீங்கள் வந்து கூகுள் போன்ற இயந்திரங்களில் தேடும்போது ஒரு சொல்லுக்கான சொல் இருந்தால் மட்டுமே அந்த கோப்பு உங்களுக்கு எடுத்து கொடுக்கப்படும். ஆனால் அது சார்ந்த பொருள் இருந்தால் எடுத்து கொடுக்கப்படாது. நீங்கள் தமிழ் மாநாடு என்பதை தமிழ் மகாநாடு என்று கூட சிலர் கேட்கலாம். தமிழ் மகாநாடு என்று நீங்கள் கேட்கும்போது கூகுள் போன்ற இயந்திரங்கள் கோவை தமிழ் மாநாடு பற்றிய எந்த செய்தியையும் உங்களுக்கு எடுத்து தராது. ஏனென்றால் மகாநாடு என்ற வார்த்தை அந்த கோப்புகளில் இருக்காது. மகாநாடு என்ற வார்த்தை இருக்கிற கோப்புகள் மட்டும்தான் வரும். ஆனால் பொருள் சார்ந்த தேடல் எனும்போது, தமிழ் மாநாடு எனும்போது அது எதை குறிக்கிறது என்பதை, என்ற பொருளை உணர்ந்து கொண்டு தேடி உங்களுக்கு முடிவுகளை கொடுப்பதாகும். மொழி கருவிகள் பற்றி நான் மீண்டும் கூற தேவையில்லை. நீங்கள் நிறைய கருவிகள் பற்றி பார்த்திருப்பீர்கள். இந்த அலைச்செயலிகள் பற்றி சொல்ல வேண்டும். இந்த மூன்று அலைச்செயலிகளானது ஒன்று உரையிலிருந்து குரல், குரலில் இருந்து உரை செயலி, உரையிலிருந்து காணொளி செயலி. இது மூன்றாவது இதை பற்றி இப்பொழுது சொல்லுவோம். இந்த உரையிலிருந்து காணொளி செயலி எப்படி வேலை பார்க்கிறது என்பதை பற்றி ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஒன்று கொடுக்கிறேன். முதலில் உங்களுக்கு தெரிவது ஒரு 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 எழுத்து வடிவிலான ஒரு கோப்பு. அந்த எழுத்து வடிவிலான கோப்பில் என்ன இருக்கலாம் என்றால் ஒரு கதை இருக்கலாம். அந்த கதையை நீங்கள் எழுதியிருக்கலாம். அந்த கதையை எழுதுவதற்கு ஒரு பெரிய திறன் தேவையில்லை. நீங்கள் அவனுடைய புருவங்கள் மிக அடர்த்தியாக இருந்தன, அவனுடைய மூக்கு நீளமாக இருந்தது, அவன் அடர்த்தியான மீசை வைத்திருந்தான், அவன் உதடுகள் தடித்து காணப்பட்டன என்று நீங்கள் ஒரு உரை எழுதலாம். எப்படி உங்களுடைய மொழியில் நீங்கள் எழுதலாம். அது ஒரு ஒரு பகுதி, அந்த கோப்பின் ஒரு பகுதி. இப்படி ஒரு விவரம். அடுத்த பகுதி என்னவென்றால் காட்சி அமைப்பு. இந்த காட்சி எங்கு நடக்கிறது, இந்த காட்சி பின்னணியில் என்னென்ன பொருட்கள் இருக்கின்றன. நீங்கள் இப்போ இரண்டு பேரை பற்றி முக விவரங்களை கொடுத்துவிட்டு, அவர்களுடைய பெயர்களை கொடுத்துவிட்டு, இந்த இரண்டு பேரும் மரங்கள் சூழ்ந்த ஒரு காட்டு பகுதியில் நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று இரண்டாவது பகுதியில் நீங்கள் கொடுக்கலாம். இது காட்சிக்கான விவரம். மூன்றாவது விவரம் உரையாடல். மூன்றாவது உரையாடல், ராமன் சீதை இருவரும் வனத்தில் என்ன உரையாடி கொண்டிருந்தார்கள் என்று ராமன் சீதை என்று மாற்றி மாற்றி நீங்கள் போட்டு அவர்களுடைய உரைகளை நீங்கள் அப்படியே எழுதலாம். இது மூன்றாவது பகுதி. இந்த மூன்று பகுதிகளையும் எடுத்துக்கொண்டு, தனித்தனியாக எடுத்துக்கொண்டு இந்த உரையிலிருந்து காணொளி மாற்றும் செயலி செயல்படுகிறது. ஒன்று, அந்த 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 உங்கள் உரையை ஒவ்வொன்றாக எடுத்து அதிலிருந்து முக அமைப்புகளுக்கான குறிப்புகளை எடுத்து முக அமைப்பு உருவாக்கி என்று ஒரு செயலிக்கு அனுப்புகிறது. இரண்டாவது, பின்னணி. அந்த காட்சிக்கான பின்னணி எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அந்த பின்னணியை முடிவு செய்யும் ஒரு செயலிக்கு அதை அனுப்புகிறது. மூன்றாவது, உணர்ச்சிகள். அவர்கள் பேசும்போது அவர்கள் உரையிலிருந்து உணர்ச்சிகளை கண்டுபிடிக்க முடியுமா? அவர்கள் என்ன உணர்ச்சியில் அந்த ஒரு வாக்கியத்தை பேசுகிறார்கள், எந்த உணர்ச்சியில் பேசுகிறார்கள், அல்லது உணர்ச்சி குறியிடப்படலாம், உணர்ச்சியை நீங்கள் குறிப்பிடலாம். அந்த வாக்கியத்தின் முடிவில் என்று சோகமாக கூறினான் என்று நீங்கள் கூறலாம். உங்களுடைய கதையில் அப்படி இருக்கலாம். அதிலிருந்து சோகம் என்பதை அறிந்து கொண்டு
அந்த முகத்திற்கு, வடிவமைக்கும் முகத்திற்கு அந்த சோகமான ஒரு உணர்ச்சியை காட்ட முடியுமா? இது மூன்றாவது பகுதி. இவை அனைத்தும் உருவாக்கப்பட்டு இந்த திரை மேலாண்மை செயலிக்கு வருகிறது. இந்த திரை மேலாண்மை செயலி என்ன செய்கிறது என்றால், உரைகளிலிருந்து குரலையும் உரைகளிலிருந்து காட்சிகளையும் தனித்தனியாக உருவாக்கி அதை இரண்டையும் உதட்ட அசைவுகளையும் இணைத்து ஒரு காட்சி காணொளி திரையாக வெளியில் படைக்கிறது. இதுதான் இந்த கட்டமைப்பின். உங்களுக்கு அந்த படம் தெளிவாக தெரிகிறதா? ஆதி அடர்த்தியான புருவங்களும் நீளமான மூக்கும் அகண்ட கண்களும் சிறிய உதடுகளும் கொண்டிருந்தான் என்பது போன்ற ஒரு இதில் நீங்கள் அந்த கண்களின் அகண்ட கண்களையும் அடர்த்தியான புருவங்களையும் நீங்கள் காணலாம். தியா சிறிய மூக்கும் மெலிதான புருவங்களும் பெரிய கண்களும் சிறிய உதடும் கொண்டவள். இந்த இந்த ஒரு வாக்கியத்தை வைத்துக்கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு முகம். இதற்கான பயன்பாடுகள் என்னென்ன, எங்கெங்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம்? ஒன்று, அனிமேஷன் படங்கள், இந்த காட்சி படங்களை நீங்கள் உங்களுடைய மொழியில் நீங்கள் உருவாக்கலாம். இதுவரை ஒரு காட்சியை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றால், ஒரு இருபரிமாண காட்சி திரையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றால், அதற்கு நீங்கள் பல மிகவும் நல்ல இந்த அனிமேஷன் டூல்ஸ் இதெல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தி இருக்க வேண்டும். அதை நீங்கள் படித்திருக்க வேண்டும், அப்பொழுது தான் பண்ண முடியும். இப்பொழுது உங்களுக்கு தமிழ் தெரிந்தால் போதும், தமிழை நீங்கள் உங்களுக்கு தட்டச்சு செய்ய தெரிந்தால் உங்களால் ஒரு குறும்படத்தை உருவாக்க முடியும். ஒன்று. இரண்டாவது, ஐபிஎம் வாய்ஸ் வெப், மன்னிக்கவும், அது ஸ்போக்கன் வெப் என்று ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கிறது, ஐபிஎம்மோட ஸ்போக்கன் வெப். அலைபேசி வழியாக நீங்கள் எந்த கேள்வியை வேண்டுமானாலும் கேட்கலாம். அந்த செயலி உங்கள் கேள்வியை புரிந்து கொண்டு அதற்கான விடையை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு அந்த விடையை இணையத்தில் உரையாக இருக்கும் விடையை உங்களுக்கு குரலாக மாற்றி அந்த குரலை உங்களுக்கு அலைபேசி வழியாகவே உங்கள் காதுக்கு கொண்டு வரும். நீங்கள் அதனால் ஒருவர் கூட உரையாடை கொண்டிருப்பது போன்ற ஒரு நிலையை நீங்கள் உணர முடியும். மூன்றாவது, மாற்றுத்திறனாளிகளுக்காக பல செயலிகளை இதன் மூலம் நம்மால் உருவாக்க முடியும். நான்காவது, நீங்கள் ஒரு குறும்படத்தை பிணையத்தில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நீங்கள் அனுப்புவதற்கான விலை என்ன என்று நம் அனைவருக்கும் தெரியும். எவ்வளவு நேரமாகிறது ஒரு குறும்படம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் தரவிறக்கம் செய்ய? ஏன் தரவிறக்கம் செய்ய நேரமாகிறது என்றால், ஒரு படத்தில் பல காட்சிகள், பல வண்ணங்கள் அனைத்தையும் அங்கு அதிலேயே இருக்கிறது. ஆனால் இந்த செயலிகள் மூலம் என்ன செய்யலாம் என்றால், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நீங்கள் வெறும் அந்த செய்தியை மட்டுமே, ஒரு எழுத்துக்களை மட்டுமே அனுப்பித்து எந்த இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களோ அங்கு நீங்கள் அதை படமாக மாற்றிக்கொள்ள முடியும். இது போன்ற பயன்பாடுகள் இருக்கிறது. ஸோ இந்த கட்டுரை, இந்த முக அலைகள்ன்ற கட்டமைப்பை பற்றி, இந்த தகவல் பரிமாற்றத்தை பற்றி, அதற்கான இடைமுகத்தை பற்றி கூறியது. அடுத்ததாக இந்த எமோஷன் ப்ராசஸர், உரைகளிலிருந்து எமோஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது என்பதை பற்றி சவிதா அவர்கள் பேசுவார். பின்னணி எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறது, முகத்தில் வேறு என்னென்ன குறிப்புகளை நாம் சொல்ல முடியும், முகத்திற்கு மீசை அதல்லாமல் பொட்டு வைத்திருந்தார் அல்லது மச்சம் இருந்தது, இது போன்ற விஷயங்களையும் இன்னும் நாம் இணைக்கும் பொழுது முகத்திற்கான தனித்துவம் தனியாக நமக்கு கிடைக்கும். முகத்தின் அமைப்பு, முடியின் அமைப்பு போன்றவை, மேலும் வேற என்னென்ன பயன்பாடுகள் நாம் செய்ய முடியும் என்பதை பற்றியும் நாம் பார்க்கலாம். நன்றி முனைவர் மதர் கார்க்கி அவர்களே. கணினியை தமிழ் உரையில் உள்ள கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு கணினியில் எவ்வாறு இதுபோல் குறும்படங்கள் உருவாக்கலாம் என்ற ஒரு படைப்பாக்க திறனுடைய ஒன்றாக கணினியை மாற்றலாம் என்பவற்றி ஒரு ஆய்வுக் கட்டுரை, மிகச்சிறந்த கட்டுரை.